ഓം തത്പുരുഷായ വിദ്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക ഉലകെങ്കും വാഴും പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം നികച്ചയെ പാത്തുകിട്ട് ഉള്ള കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്കണുങ്ങ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. கடந்த நிகழ்ச்சியில் புதன்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய விரத முறைகளை பற்றியும் விரத தினங்களை பற்றியும் விரத சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓரளவு விரிவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வார நாட்களில் குரு நாட்கள் என்று சொல்லக்கூடிய குரு பலம் நிறைந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில், அதாவது எவ்வளவு பெரிய வினைகள் இருந்தால் கூட அந்த வினைகள் கூட ஓரளவு தன்னைத்தானே தாழ்த்திக்கக்கூடிய பக்குவம் இந்த வியாழக்கிழமை நாளுக்கு இருந்துட்டு இருக்குதுங்க. வார நாட்களில் வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது வந்து பகைவனுக்கு கூட நல்லது கொடுக்கக்கூடிய, பகைவனாகவே இருந்தால் கூட அவரை திருத்தக்கூடிய, பகைவராகவே எதிராளியாகவே இருந்தால் கூட அவர் வந்து ஓரளவு திருந்தக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிழமை இந்த வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாட்களில் விரதம் இருக்கிறது அற்புதமான அமைப்பு வந்துட்டு இருக்கும். பொதுவாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது முருகப்பெருமானுக்கு கொண்டதாக இருந்தால் கூட இந்த வியாழக்கிழமை இருக்கக்கூடிய விரதம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நவ கிரகத்தில் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறத விட பொதுவாகவே, அதாவது குரு பகவான், இந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான பலன்களை வந்து சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வியாழக்கிழமை நாட்டில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு நிச்சயமாக கொடுத்துட்டு இருக்கும். நவகிரகம் 9 கிரகத்தில் இந்த குரு பகவானுக்குண்டான தகுதியை மிகுதியாக்கக்கூடியது. குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆசைகளையும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களையும் எந்த மாதிரியான போதனைகளையும் வழங்கியிருக்கிறாரோ அதை வந்து தவறாமல் வழங்கக்கூடிய பாக்கியம் இந்த வியாழக்கிழமை இருக்கக்கூடிய வேண்டுதல் மற்றும் பிரார்த்தனை அல்லது அர்ச்சனை அல்லது விரதம் இந்த மாதிரி முறைகளுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தார்னு வைங்களே, கெட்டு போய் இருந்தால் கூட பலம் இல்லாமல் இருந்தால் கூட அவருடைய திசா வரக்கூடிய காலங்களில் வியாழக்கிழமை நாளில் இந்த மாதிரி குரு பகவானுக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய வினைகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அல்லது வரக்கூடிய வம்பு தும்புகளிலிருந்து நாமே நம்மை விலக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக பஞ்சபூதங்கள் அருளக்கூடிய ஒரு நாளிகையை இந்த குரு பகவானுடைய விரதம் நிச்சயமாக கொடுக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் வியாழக்கிழமை நாளில் எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வியாழக்கிழமை நாளில் நாம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு வயிறார ஏதாவது உணவு கொடுக்கறது நல்லது. முடிந்த அளவுக்கு கொண்டக்கடலை வந்து சுண்டல் என்று சொல்லக்கூடிய கொண்டக்கடலை வந்து, அதுவும் கருப்பு கலர் இருக்கக்கூடியது, மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய கடலையை விட இந்த கருப்பு கொண்ட கடலை வந்து சிறப்பாக இருந்துட்டு பரிகாரத்துக்கு, அதே சமயத்தில் வேண்டுதலுக்கு, அதே சமயம் தானத்துக்கு. ஒருவருக்கு தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த கருப்பு கொண்ட கடலை வந்து தானம் பண்றது சிறப்பாக இருந்துட்டு, அல்லது கருப்பு கொண்ட கடலை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து வியாழக்கிழமை அதாவது புதன்கிழமை இரவு 9 மணிக்கு மேல உங்களுக்கு எத்தனை வயசு இருந்துட்டு இருக்குதோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கருப்பு கொண்ட, அதாவது ஒரு 35 வயசுன்னு வைங்களே, அப்ப 35 கொண்ட கடலை எடுத்து ஒரு கிண்ணத்தில் முடிஞ்ச அளவுக்கு அகல் விளக்கு மாதிரி மண் விளக்கு மண் கிண்ணம் மாதிரி தான் நல்லா இருந்துட்டு இருக்கும். அப்படி மண் கிண்ணம் இல்லாதவங்க உபயோகப்படுத்தாத ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கண்ணாடி ஒரு குப்பியில் வந்து அதாவது 35 சுண்டக்கடலை எடுத்து போட்டு அதில் வந்து பன்னீர் அல்லது வந்து சுத்தமான தண்ணீரை ஊற்றி வச்சிடணும். நைட்டு முழுவதும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் முதல்ல வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய கோயிலில் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி கோயிலில் வந்து உங்களுடைய பெயரில் வந்து அர்ச்சனை பண்ணணும். முடிஞ்சளவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த இளநீரை அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் போகிற வழியில் வந்து சாப்பாடு சாப்பிடாமல் விரதம்ங்கிறது இளநீர் சாப்பிடலாம் மோர் சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டு அந்த கோயிலில் போய் நீங்கள் வேண்டுதல் அல்லது வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியில் அந்த சுண்டக்கடலை அந்த 35 கடலை வச்சோம் இல்லையா, அந்த 35 கொண்ட கடலையும் வந்து ஏதாவது வீட்டு மாடியில் வைக்கலாம் அல்லது வர்ற வழியில் வந்து 3 தெரு சேரும் இல்லையா, அந்த 3 தெரு வியாழக்கிழமைகள் வந்து 3 நம்பருக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடியது, 3 என் ஆதிக்கம் நிறைஞ்சது, அதனால 3 தெருக்கள் சேரக்கூடிய அந்த இடத்துல வந்து 35 சுண்டக்கடலையை வந்து வச்சுட்டு வர்றது, அந்த ஒன்று வச்சுட்டு வரலாம் பாத்திரத்தோட அல்லது அந்த இடத்துல வந்து தூவி விட்டு வந்துடலாம், அப்படி வர்றது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இந்த வியாழக்கிழமை இந்த மாதிரி விரத முறையை வச்சு இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிட்டா இந்த மாதிரி கொண்டக்கடலையை தூவி விட்டோம் அப்படின்னா என்ன நல்லது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததிலிருந்து இத்தனை வயசு வரைக்கும் யாரெல்லாம் உங்களை கை நீட்டி கேள்வி கேட்டாங்களோ அவங்க வந்து உங்களை வந்து ஆச்சரியமாக ஒரு விரல் நீட்டி கேள்வி கேட்டவங்க 5 விரலையும் வாய்க்கிட்ட வச்சு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய விரதமாக இருந்துட்டு இருக்குது இந்த வியாழக்கிழமை விரதம். அதனால் வியாழக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக எந்த நாட்களாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிறதே ஒரு சின்ன விரதமாக தான் இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் உடலுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடாம மனசில் வந்து பயபக்தி அப்படிங்கிறத விட நேர் புத்தியோடு சுய புக்தியோடு நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. நவகிரகங்களை தட்சிணாமூர்த்திக்கு வந்து அதாவது மஞ்சள் கலர் புடவை சாத்துறது அல்லது மஞ்சள் கலரில் வேஷ்டி துண்டு வந்து வாங்கி தர்றது அல்லது மஞ்சள் கலரில் வந்து ஏதாவது ஒரு வஸ்திரம் அடுத்தவங்க தானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சுக்கிறோம். இதுவெல்லாம் வசதி உள்ளவங்க வச்சுக்கிறது. வாழ்க்கையில் வசதி இல்லாதவங்க தன்னுடைய வாழ்க்கைக்கே தடுமாறிட்டு இருக்கிறவங்க வந்து
வஸ்திரம் எடுத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்துருக்குது. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஏழையாக இருந்தாலும் ஏமாற்றுக்காரராக இருந்தாலும் மிகப்பெரும் செல்வந்தராக இருந்தாலும் அனைவருக்குமே வழிபாட்டு மூலமா விரதம் மூலமா வந்து விடிவு கிடைக்குது அப்படின்னா அது கண்டிப்பா இந்த விரதம் அல்லது இந்த காலை நேரத்தில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு தான். காசு உள்ளவங்க வந்து சொர்ணத்தை வாங்கி கொடுக்குறோம், அதிகமாக காசு உள்ளவங்க வந்து தங்கத்தை வந்து அதிகமாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம், இன்னும் அதிகமாக காசு உள்ளவங்க வந்து தானத்தை வந்து நம்ம செல்வ தானம் அதாவது நிறைய வந்து நம்ம பணத்தை வந்து தானம் பண்றோம். எந்த வழியுமே இல்லாதவன் கோயிலுக்கு போறது கூட ஆட்டோவுக்கு காசு தர முடியாது, பஸ்ஸுக்கு போக முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான உள்ளவர்களுக்கு அந்த மாதிரியான பாக்கியவான்களுக்கு இந்த மாதிரியான குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை நாட்கள் வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தன பணம் சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவாருங்க. புத்தர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாயிருது. இன்னும் சில வீட்டில் வந்து புத்தர பாக்கியம் கிடைச்சிடும், அதாவது விரத தவமா தவம் இருந்து விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு பிரார்த்தனை வச்சு பிள்ளை பாக்கியம் அதாவது புத்தர பாக்கியம் கிடைச்சிடும். அது பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய வயசுல இந்த குழந்தையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்கும், தொல்லைகள் வந்துட்டு இருக்கும், அவமானம் வந்துட்டு இருக்கும். அந்த அவமானங்கள் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வெகுமானங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது இந்த வியாழக்கிழமை தான். உங்களுடைய வாழ்க்கையில வந்து கிடைக்காத விடிகள், உங்கள் வாழ்க்கையில வந்து கிடைக்காத செல்வம், உங்களுடைய வாழ்க்கையில வந்து தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறுவதற்கு இந்த வியாழக்கிழமை குரு பகவானுடைய திருவருள் கிடைக்கக்கூடிய நவ கிரகங்களிலேயே சுப கிரகம் என்று போற்றப்படுகிற இருக்கிற அத்தனை ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய அனுகிரகம், அந்த குரு பகவானுடைய அருளாசி, அந்த குரு பகவானுடைய திருவருள் கிடைக்கக்கூடிய நாள் வந்து வியாழக்கிழமை இருந்துட்டு இருக்குதுங்க. வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. அதனால மற்ற நாட்களில் வச்சுக்கக்கூடிய விரதம் வேண்டுதல் வழிபாடுகளுக்கு மத்தியில் வியாழக்கிழமை வச்சுக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை விரதத்துக்கு, வியாழக்கிழமை வழிபாட்டுக்கு, வியாழக்கிழமை வேண்டுதலுக்கு, வியாழக்கிழமை பண்ணக்கூடிய அர்ச்சனைக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு கர்ஜனை கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியமே இந்த வியாழக்கிழமை நாளில் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. குலதெய்வ அருள் கிடைக்கணும், குலதெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை நாளில் இந்த விரத முறைகளை மேற்கொள்வது மிக மிக சிறப்பாக வந்துட்டு இருக்கும். ஒரு குடும்பமோ ஒரு தனிப்பட்ட மனிதனோ ஒரு உத்தியோகமோ ஒரு செல்வமோ அல்லது ஒரு பிரயாணமோ அல்லது ஒரு தொழிலோ அல்லது ஒரு வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் அது சுமூகமாக நடைபெறணும். அந்த தொழில் அப்படிங்கிறது வந்து தொழில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிகமாக வந்துட்டு இருக்கணும். இரண்டுமே ஒரு சேர கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வியாழக்கிழமை வச்சுக்கக்கூடிய வழிபாடு மற்றும் வியாழக்கிழமை வச்சுக்கக்கூடிய விரதம், வியாழக்கிழமை வச்சுக்கக்கூடிய அர்ச்சனை, வியாழக்கிழமை வச்சுக்கக்கூடிய வேண்டுதல் இதுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம். இந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல நிலை வருங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பாக்கியவான்களும் கவலைப்பட வேண்டாம். அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.